உங்கள் வம்சத்தை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு ஏதேனும் சிறப்பு உண்டா? உண்டு. உன்னுடைய மூதாதையர்கள் நாகர்கள். உன்னுடைய மூதாதையர்கள் நாகர்கள். நாகத்தைப் போலவே குணம், வன்மம், சீற்றம் கொண்டவர்கள். அதுதான் சிறப்பு. இவரை எல்லாரும் பகவான் கூப்பிடுவாங்களா? சூரியன், வானம், விவசாயம், இதுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் கடவுளா? இது என்ன ஜாக்கி? இந்த சுரங்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு அற்புதமான சக்தி இது ஜூலி. பாதி பாம்பாவும் பாதி மனுஷனாவும் இவர் இருப்பார்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. பாதி பாம்பாவும் பாதி மனுஷனாவும் இவர் இருப்பார்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. பாதி பாம்பாவும் பாதி மனுஷனாவும் இவர் இருப்பார்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. இளவரசி தேவந்திரி, இது பூமிய காக்குற உங்களோட பேருதான் இளவரசி. பாக்குறதுக்கு அப்படியே ஜூலி மாதிரியே இருக்கு. அது பூமிய காக்குற தெய்வத்தோட சில. நான் பாக்குறதுக்கு வேணா அந்த மாதிரி இருக்கலாம், ஆனா லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் கட் பண்ணிருக்கேன். இன்னும் உங்களுக்கு உங்க நகைச்சுவை உணர்வு குறைஞ்சதா தெரியல. வாங்க, நம்மளோட பயணத்தை தொடருவோம். எங்க போகணும்? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சூரியனுக்கு பறந்து போகணும். நாம அங்க போகணும் இளவரசி. அதுக்கப்புறம் நம்மளுடைய சக்திகள் ஒன்னா சேர்ந்து தீய சக்திகள் கிட்ட இருந்து இந்த பூமியை நிச்சயம் காப்பாற்றும். ஒரு சில அழிக்க முடியாத செடிகளை உருவாக்குது பாபு. தெரியும், விவசாயத்துக்கும் இவன் தான் கடவுள். விவசாயத்துக்கும் இவன் தான் கடவுள். விவசாயத்துக்கும் இவன் தான் கடவுள். Thank you.